ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வேலப்ப டைம்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்லாம் பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். என்னடா இவ்வளோ நாள் வீடியோஸ் போடல, திடீர்னு வீடியோ போடுறீ, எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை, சொல்லிட்டு தான் வீடியோ போடுறேன். லைக் லாஸ்ட் ரெண்டு வீடியோ வந்து நான் வீடியோஸ் ஏன் போடலான்றதுக்கு அப்டேட் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் ஒரு வீடியோ நான் வீடியோ போட போகிறேன்ற அப்டேட் கொடுத்துருக்கிறேன். அப்டேட் மேலே அப்டேட் கொடுத்து, பட் வீடியோஸ் மட்டும் போடத்தில்ல, ஆனால் இப்போ வீடியோ போட போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸ் பாருங்கள். இனிமேல் நல்ல வீடியோஸ் வரும், கண்டிப்பாக ஃப்ளோவில் வரும் வீடியோ, இனிமேல் சண்டேஸில் கண்டிப்பாக வரும்னு நம்புகிறேன். நிறைய தடங்கள் கழித்து லைக் நான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ட்ரைபாடோட கேமராவில் ஃப்ரண்ட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன தடங்கள்ன்ட்டு நீங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோஸ் பார்த்தா புரியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து லைக் ஒரு லாஸ்ட் அப்டேட் பண்ணியிருந்த வீடியோவில் வந்து ஒரு பெரிய அப்கிரேட் இருக்குது. நம்ம சேனல் புதுசாக ஒரு புது விஷயம் செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அதோட ஃபஸ்ட் அப்டேட்டோட வீடியோ இது. ஸோ மறக்காமல் நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுறோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், பிகாஸ் எல்லா அப்டேட்ஸும் அதை தான் தரேன். ஆமாம், எல்லா அப்டேட்ஸும் அதை தான் தரேன். ஆனால் அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கு சரியான வேலையை செய்ய மாட்டேன்ட்டுன்னு தெரியும். நீங்கள் கழுவி கழுவி ஊற்றுறீங்க, தெரியும். இவ்வளோ நாள் ஏன்டா வீடியோ போட வீடியோ போடலன்ட்டு லைக் பர்சனலாகவே ரெண்டு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ ஐ எம் சாரி ஃபார் இட். இனிமேல் கண்டிப்பாக வீடியோஸ் வரும், ஒரு ஃப்ளோவில் சூப்பராக வரும். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நம்ம இடுங்க, அப்போ தான் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். சரி, அதான் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கம் ஆன். ஹே காய்ஸ், ஏன்டா மறுபடியும் இப்படியே வந்துக்கிறேன்னு கேட்குறீங்களா? நான் அன்பாக்சிங் பண்ணுற நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் டைலாக் அடிச்சுட்டு. இது அன்பாக்சிங்லாம் கிடையாது, வாங்கின ஒரு விஷயத்தை அன்ரிவீலிங் அப்படின்னு கூட சொல்லலாமா? அன்ரிவீலிங் தான் பண்ண போகிறோம். அது என்னென்னா, இங்கே பாருங்கள், புது சைக்கிள் வாங்கியிருக்கிறோம், வேலைஸில் எதுக்குன்னு கேட்கலாம். அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கேமரா வியூவை மாற்றிக்கிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமாங்க, நம்ம சைக்கிள் வாங்கியிருக்கிறோம். நம்ம சேனலுக்கும் சைக்கிளுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்கலாம். அதுக்குமே நம்ம சைக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன் எந்த கம்பெனின்றத போவோம். அதுக்கப்புறம் நான் சைக்கிளோட வேலை என்ன நம்ம சேனல்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ட்ரைட்டு கிட்டே வந்தீங்கன்னா நம்ம சேனலோட நம்ம சைக்கிளோட பிராண்டிங்க பார்ப்போம். வாங்க, இங்கே பாருங்கள், நம்ம சைக்கிளோட பிராண்டு என்னென்னா ரேலிஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு. அப்புறம் சேஸ்ன்னு போட்டிருக்கு. நான் வந்து இதை பற்றி எதுவுமே ரிசர்ச் பண்ணல, அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இதோட ரிசர்ச் பண்ணிட்டு நான் வேணால் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து மெயினான ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைக்கிள் என்னென்ன இருக்குன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லைக் நம்ம வந்து ஹேண்ட்பேர் இருக்குது, செயின் இருக்குதுன்னு சொல்லாமல் நம்ம சைக்கிளில் வந்து 7 கியர்ஸ் இருக்குது. கிட்ட வச்சு காட்டுற பாருங்கள், இங்கே பாருங்கள், 7 கியர் இருக்குது, 7 ஸ்பீடுன்னு போட்டிருக்கு. அப்புறம் நம்ம சைக்கிளோட கலர்ஸ் வந்து லைக் பிளாக் அண்ட் ஆரஞ்ச் அந்த கலரு. அப்புறம் நம்ம வந்து லைக் மட்காட்ஸ் மட்டும்தான் ரேடியம் கலரோட முடிச்சிருக்காங்க. பட் இது வந்து பியூர் பிளாக் அண்ட் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன், உங்களுக்கே தெரியும். ரேலிஸ்ன்ற பிராண்டு, இந்த பிராண்ட் வந்து ப்ரைவேட் பிராண்டாக இல்லை இது வந்து அஃபிஷியலான ஒரு கம்பெனி இருக்கா இல்லை லோக்கலானு கூட தெரியாது. லைக் கடையில் வாங்கினாதான் கிட்டத்தட்ட 8.5 தௌசண்ட் கிட்டக்கிட்ட ஆச்சு. இதில் வந்து 7 கியர்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட்டில் இல்லை பேக்கில் வண்டி தான் கியர்ஸு. ஸோ ஓன்லி 7 கியர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஓன்லி 7 கியர்ஸ் தான் கியரோட வியூ பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சைக்கிளில் வந்து நார்மல் பவர் பிரேக்ஸ் தான், டிஸ்க் பிரேக் கிடையாது, நார்மல் பிரேக்ஸ் கிடையாது, பவர் பிரேக்கு. இங்கே பாருங்கள், பிரேக்கோட பாருங்கள், இந்த பிரேக்கு நார்மலான ஒரு சீட்டு, பெடல் ஒர்க்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் வீலோட வியூ பாருங்கள். வீல் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு தெரியல, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம சைக்கிளோட கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன், டிசைன்டு அண்ட் ஃபிண்டரிங் இன் அப்படின்னு ஏதோ போட்டுக்கிறாங்க. அது என்னென்னு சரியாக தெரியல, அழிஞ்சு போயிருக்கு கொஞ்சம். அப்புறம் வார்னிங்கிறது சம்திங் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம சைக்கிள் வாங்கின லாக்கு, அது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, லாக்கை மாற்ற போகிறக்கூடிய சைக்கிளில். அப்புறம் நார்மலாக ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்க, லோக்கலான ஸ்டாண்டு. அதுக்கடுத்து இங்கே ஃப்யூச்சர் ஃப்ரண்ட்டில் வந்து ராலிஸோட லோகோ போட்டிருக்காங்க கைஸ், வேறு எதுவும் இல்லை இதில். அப்புறம் ஹேண்ட்வேர் வந்து அட்ஜஸ்டபிள் தான், இந்த ஸ்க்ரூ எடுத்தால் நம்ம ஃப்ரண்ட் லைக் இதை வந்து இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை வந்து மேலே தூக்கலாம் அண்ட் மேலே தூக்கலாம் தான் நினைக்கிறேன், டவுட்டு தான் எனக்கும் தெரியாது, அவ்வளோவா தெரியல கைஸ். இது நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணல, தம்பி தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் நம்ம கொஞ்சம் இதை வச்சு நிறைய பிளான்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த சீட்டு கூட அட்ஜஸ்டபிள், இந்த சைக்கிளோடய இந்த ரிஃப்ளெக்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது ஒரு நல்ல விஷயம். சீட்டு அட்ஜஸ்டபிள், இது இது தூக்கிக்கிட்டு என்ன பாருங்கள், இப்படி தூக்கினா இப்படி மேலே தூக்க முடியாத, தூக்க முடியலையே கைஸ், கேமராமேன் தூக்க போகிறோம், தூக்கட்டும். இந்த மாதிரி மேலே தூக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சைக்கிளை. ஓகே ஓகே, போதும் இந்த அளவுக்கு மேலே வந்து லைக் இது ரொம்ப ஹைட்டாக வருது, கிட்டத்தட்ட நம்ம சைக்கிள் இங்கே இருக்கா இந்த ஹைட் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன், அந்த ஐட் வரைக்கும் வருது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. சைக்கிளில் வேறு எந்த ஸ்பெஷல் ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை கைஸ், 7 கியர் உள்ள சைக்கிள், நார்மலாக ஒரு சைக்கிள்.
நான் பேக்கில் கேரியர் கூட மாட்ட வைக்கல நான் சைக்கிளுக்கு. ஃபுட் ரெஸ்ட் லைக் இந்த சைக்கிளில் வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. நான் சைக்கிள் வந்து சர்வீஸ் பண்ணும் 1 மந்த் ஆகும்போது சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நார்மலாக லோக்கலான கடையில் தான் வாங்குது. ஸோ அவங்களே 1 மந்த் கழிச்சு சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த சைக்கிளில் வந்து 3 கியர் உயிது, இன்னும் 3 கியர் உயில, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும். இங்கே வந்து லைக் ஃபுட் ரெஸ்ட் போட வைக்க போகிறேன். அதுக்கடுத்து வேறு என்ன சீட் கவர்ஸ் போட வைக்க போகிறேன். வேறு இங்கே வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர், நீங்கள் தெரியல இந்த இடத்துல பாட்டில் ஹோல்டர் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, பாட்டில் ஹோல்டர் மாட்ட வைக்க போகிறேன். இந்த இடத்துல ஒரு மொபைல் மவுண்ட்டு கேமரா மவுண்ட்டு மாட்ட வைக்க போகிறேன். மொபைல் மவுண்ட்டு கேமரா மவுண்ட்டுன்னு சொன்ன அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அது என்னன்றதை. நான் கேமரா திருப்பிட்டு பேசுகிறேன், இருங்க. ஹாய் கைஸ், நான் சொன்ன மாதிரி நம்ம சைக்கிள் வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, அந்த ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கெல்லாம் ஒன் மந்த் ஆக போகுது. நெக்ஸ்ட் 23rd வந்து 1 மந்த், அதாவது மண்டே. அதான் நான் நீங்கள் வீடியோ எங்கே பார்க்குறீங்கன்னா நாளைக்கு சர்வீஸ் கூட போகிறேன் சைக்கிளை. சைக்கிள் சர்வீஸ் கூட்ட அப்புறம் லைக் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பிரேக் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, லைக் கியர் வந்து லைக் கமௌண்ட் கியர் தான் அதுக்கு மேலே விழு மாட்டேது. லைக் அந்த புஷ்ஷில் இதில் கரெக்டாகி தான் அங்கே பின்னாடி விழு மாட்டேது, ஆயில் கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு. சில சவுண்டு வேறு கொட கொட்ட கொட்ட கொட்டு கொடுன்னு சவுண்டெல்லாம் வேறு வருது, அதை வேறு ரெடி பண்ண வைக்கணும். அதுக்கடுத்து வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை சைக்கிளில், நல்லாயிருக்கு. இந்த சைக்கிளை வந்து நான் சொன்ன மாதிரி லைக் ஒரு சைக்கிள் ரைட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட. அன்ரிவிலே பண்ணி ரிப்பேர் சொல்லிடுறேன் நான். சைக்கிள் ரைட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே பண்ண போகிறோம். யாம் பாடி இருக்கிற சைஸில் 10-15 கிலோமீட்டர் ஓட்டுற ஆளாடா நீன்னு கேட்குறீங்க, ட்ரை பண்ணுவோமே, பண்ணி பார்ப்போம். புதுசு புதுசாக கண்டென்ட் ரெடி பண்ணுவோம். இதோட நம்மளோட பார்ட்னர்ஸ் வந்து 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போட போகிறாங்க. நம்ம சேனலில் வந்து ஃபுல் வீடியோஸ் வராது, இன்னொருத்தன் சேனல்லே ஃபுல் வீடியோஸ் வராது, ஒருத்தன் சேனலில் தான் ஃபுல் வீடியோஸ் வரும். நாங்கள் வந்து லைக் கொஞ்சம் நாங்கள் பண்ணுற ஆட்டோலஜியோ ஃபன்ஸையும் வந்து வீடியோ எடுத்து போட போகிறோம். சின்ன சின்ன இம்பார்ட்டண்டான விஷயம் காட்ட போகிறோம். ஆனால் ஒருத்தன் சேனல் வந்து ஃபுல்லாக வரும். அவன் சேனல்னும் நான் வந்து ஓப்பன் பண்ணலாம். லைக் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ரைட் கிளம்பலான்னு பிளான் பண்ணுறோம். நாங்கள் ரைடுக்கு கிளம்புறதுக்கு 1-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து சேனல் லிங்க் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ வந்து நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன், நாங்கள் ரைடுக்கு போகிறோம், அது யார் யாருன்னு ரிவீல் பண்ணுறேன். ரிவீல் பண்ணுறப்ப நான் வந்து அவங்களோட சேனல் ஐடிஸ் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ வேறு யாரும் இல்லை, நம்ம கூட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய காலேஜ் மேட்ஸ் 2 பேர் பண்ண போகிறாங்க. கூட நம்ம தோஸ்துங்கெல்லாம் ஒரு 5-6 பேர் சேர்ந்து ரூட்டி அடிக்க போகிறோம். நல்ல ஒரு நம்ம ஆஸ் யூஷுவல் நேச்சர் லவர் இல்லையா, நேச்சர் ஃபுல்லாக இருக்கிற பிளேஸுக்கு தான் பெங்களூரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியற மாதிரி பிளேஸஸ் பண்ண போகிறோம். ஏன் பெங்களூரில் பண்ண போனால், நான் பெங்களூர் தான் லிவிங், ஸ்டேயிங் இன் பெங்களூர் தான். ஸோ பெங்களூர் தான் பண்ண போகிறேன். அதுதான் கைஸ், இந்த சைக்கிளை பற்றி வேறு எதுவும் பெருசாக இல்லை. இது வந்து ஒரு அப்டேட் வீடியோவாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதுக்கு அதுக்கான ஒரு அப்டேட், அதான் அப்டேட்டுக்கான அப்டேட் வீடியோ. ஏன்னா நம்ம அடுத்து என்ன போகிறோம்னு இதில் ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ அதில் ஒரு விஷயம் இப்போ பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஒரு சைக்கிள் வாங்கிட்டோம், இதில் வந்து லைக் நிறைய ஒர்க்ஸ் சொன்ன மாதிரி கேரியர் மாட்ட வேணாம்னு நினைக்கிறேன். பேக்ஸ் வாங்க போகிறோம், மவுண்ட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து பக்கா ரைடிங்க்கு ரெடியான மாதிரி ரெடி ஆகிடுவோம். அப்புறம் வேறு எந்த விஷயமும் இல்லை கைஸ், அவ்வளோதான். நம்ம ரைட் பண்ண போகிறோம், அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், பிகாஸ் எல்லா அப்டேட்ஸும் அதை தான் தரப்போகிறேன். அப்புறம் இனிமே தான் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போகுது, இனிமே தான் கேம்ஸ் ஸ்டார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சூப்பரான வீடியோஸ் நெக்ஸ்ட் வீக் வராது. ரைடோட வீடியோ நாங்கள் நெக்ஸ்ட் வீக் தான் போகிறோம், அதுக்கு அடுத்து வந்து வரும். வேறு என்ன கைஸ், அவ்வளோதான். டோட்டலி ஃபிசிக்கலி பாய் பாய் எல்லாம் சொல்லிக்கிற நேரம் வந்துச்சு. இந்த சைக்கிளோட கரெக்டான ரிவ்யூ இல்லை இது, பட் நம்ம இது அப்டேட்டான வீடியோ எடுத்துக்கலாம். இது வந்து லைக் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான், பிகாஸ் நம்ம சேனல் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இவனுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும், என்ன பேருன்றது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஐ மிச்சி டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை நான் சைக்கிள் ஃபோட்டோஸ் ஒன்று போடுறேன், அதை வந்து நீங்கள் டேக் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோ தான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுறங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பேர் வந்து சைக்கிளுக்கு என்ன பேர் வைக்கலான்ட்டு. அப்புறம் வேறு எதனா உங்களுக்கு வேறு எதனா சேஞ்சஸ் என்ன, லைக் இது வந்து என்னோட ஃபோன் கிடையாது, இது மம்மியோட ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். என் ஃபோன் வந்தப்பறம் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். என் ஃபோன் எங்கே போயிருக்குன்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்டில் தட், டாடா, பை பை, சி யூ இன் அனதர் நெக்ஸ்ட் கிரேட் வீடியோ. பாய் பாய். என்னடா